ரஜினி சார் ஒரு சிறந்த ஒரு கடவுள் பக்தர். அவருக்கு நான் முதல் முதல் கன்னட படத்தில் வில்லனாக நடித்தார். அனந்தனாக்கு ஹீரோ, இவர் வில்லன். அந்த கன்னட படம் முதல் முதல் அவருக்கு செஞ்சேன். பிறகு காயத்ரி தமிழ் படம், ஜெய்சங்கர் ஹீரோ, இவர் வில்லன். அந்த படத்தில் அவருக்கு சிறந்த பயிற்சிகளை எடுத்து கொடுத்தேன். அதுலேயும் நான் கடைசியில் ஒரு சிஐடியாக நடிச்சிருக்கேன். கடைசியில் வில்லனை அரெஸ்ட் பண்ணுறது, அதில் நான் நடிச்சிருக்கேன். ரஜினி சார் அப்படி ஒரு சிறந்தவர். நாம் என்ன சொல்கிறோமோ அதை யூகித்து பார்ப்பார், அது சிந்திப்பார். அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் ரஜினிகாந்த். அதுக்கு பிறகு நான் பல மாடர்ன் தியேட்டரில் நான் ஸ்டண்ட் டைரக்டர் ஆனேன். அதுக்கு பிறகு எனக்கு ஏவிஎம்மில் அழைப்பு கிடைச்சது. ஃபஸ்ட்டு 7 வருஷத்துக்கு பிறகு ஏவிஎம்மில் முதல்ல படம் ஆரம்பித்தாங்க. அதில் என்னை ஸ்டண்ட் டைரக்டராக போட்டாங்க. அந்த படத்தில் யார் ஹீரோவோ நடித்தாரோ, ஜெய்சங்கர், அதில் அவர் வில்லன், இவர் ஹீரோ, ரஜினிகாந்த் ஹீரோ. அப்படி ஒரு சண்டை காட்சிகளை முரட்டு காலையில் நான் எடுத்திருக்கேன். ரஜினி தன் உயிரையும் மதியாமல் ட்ரெயின் ஃபைட் பண்ணியிருக்காருங்க. அதை பாருங்கள் ரசிகர்களை, அவ்வளோ சிறப்பாக செஞ்சார், அவ்வளோ நல்ல மாதிரி செஞ்சார். நாங்கள் சொல்கிறத விட கொஞ்சம் சிந்திப்பார், அழகாக ஃபைட் செய்யக்கூடிய அவ்வளோ சிறந்த ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் நான் எடுக்கிற சண்டை காட்சியெல்லாம் பார்ப்பார், ரசிப்பார். அவருக்கு ஒரு படத்தில் வேறு மாதிரி செஞ்சார், அந்த பைட்டு ரசிக்கிற மாதிரி இல்லை, அந்த படமும் சரியாக போல. அதை நான் சொல்லக்கூடாது, ஏன் என்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால் ரஜினி என்னையே விரும்புவார். ஏன்னா நூதனமாக பைட்டுகளை எடுப்பேன், நூதனமாக அந்த சண்டை காட்சிகளை செய்யக்கூடிய தன்மை எனக்கு இருந்ததுனால்தான் ரஜினி சார் என்னையே விரும்புவார். இந்தி படத்தில் 6 படத்துக்கு எனக்கு ஸ்டன் டைரக்டராக செஞ்சுருக்காருங்க. 6 படம், அதில் எனக்கு இந்தி பேரெல்லாம் தெரியாது இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் கங்குவா படத்தில் நான் ஃபைட் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்படியே மேலே போவார், பாம் போடுவாங்க வில்லனுங்க போலீஸு எல்லாருமே, அந்த பாம் அப்படி பிடிப்பார், இப்படி பிடிப்பார், அப்படியே தாவுவார். அப்படிப்பட்ட ஒரு சண்டை காட்சி எடுத்திருக்கேன் கங்குவாவில். அதில் அவ்வளோ சிறப்பாக அந்த அவருக்கு, அதாவது தூப் போட்டு தான் அந்த ஷாட்டு எடுக்கணும், ஃபைட்டு எடுக்கணும். ஆனால் அவர் வேண்டாம் மாஸ்டர்ஜி, இதை நான் செய்கிறோம், அவ்வளோ அழகாக நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த கங்குவாப்படும் ஜான் ஜானி ஜனார்த்தனம் சண்டை காட்சிங்க. பாம்பேவில் ஒரு கலக்கம் ஏற்பட்டதுங்க, ரசிகர்லாம் அப்படி ரசித்தாங்க ரஜினியை. ஏன், என்ன காரணம், கம்பு சண்டைங்க, அவ்வளோ வித்தியாசமாக எடுத்திருக்கேன். கழுத்திலே கம்பு சுத்துவார், கழுத்திலே கம்பு சுத்துவார், ஆன் கம்பு சுத்துவார், அப்படியெல்லாம் அவர் கழுத்தில் கம்பு சுத்துற ஃபைட் எடுத்திருக்கேன். அதை பார்த்து ரசிகர்கள், அப்பா கைதட்டல், அப்படி எனக்கு ஒரு நல்ல பேர் எழுந்தது. இன்னொன்று 4 படம் பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவருக்கு 6 படம் பண்ணியிருக்கேன். பட் தமிழில் முரட்டுக்காலை செஞ்சேன், பாயும்புலி செஞ்சுருக்கேன். பாயும்புலி அந்த படத்தை பாருங்கள், பார்த்துருப்பீங்க, ஆனாலும் இன்னொரு முறை பாருங்கள். இப்போ அடிக்கடிக்க அவர் படம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏவிஎம்எல் மட்டும் 57 படம் பண்ணியிருக்கேன், ரஜினிக்கு மட்டும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஏவிஎம்எல். பாயும்புலியில் பாருங்கள், விதவிதமான ஆயுதங்கள், சந்திர மாதிரி ஆயுதம், சந்திரன் நட்சத்திர மாதிரி ஆயுதம், ஈட்டி, பல விதமான ரிங், இப்படி பல விதமான ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அவர் பயப்படாமல் அந்த அந்த ஃபைட்டை செஞ்சுருக்காருங்க. பாயும்பிலி, போக்கிரி ராஜா, போக்கிரி ராஜா பாருங்கள். போக்கிரி ராஜாவில் நானும் அவரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம். மைசூர் சிறைச்சாலையில் அந்த ஃபைட் எடுத்தோம், அதில் நானும் அவருமே ஃபைட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைட்டை பாருங்கள், அப்படி ஒரு சிறந்தவர், நல்லவர். அதாவது ஷூட்டிங்க்கு வந்துட்டா அவர் ஃபைட்டு முடிஞ்ச உடனே லைட் பண்ணும்போது
நாங்கள் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் போய் கம்முன்னு ஈரத்துணியை கண்ணில் வச்சுக்குவார். வச்சுன்னு பாட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கடவுள் பக்தர் அப்படிப்பட்ட சண்டை காட்சிகளை எடுக்கும்போது மட்டும் அவர் பாயும் புலியாகவே மாறிடுவார். அப்படி சிந்தனைகளை, அப்படி பயிற்சிகளை நூதனமாக செய்யக்கூடிய பயிற்சிகளை நூதனமாக மட்டும் இல்லை, அவர் பாயும் புலியாக மாறிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பக்தர், ஒரு பயிற்றுன்னு சொன்னால் சீரி சீரி ஃபைட் பண்ணக்கூடிய தன்மையுடையவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வாகினி ஸ்டுடியோ 8வது ஃப்ளோரில் ஃபைட் எடுத்துன்னு இருக்கிறார். ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட், அவர் 6 அடி 7 அடி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வில்லன். அவர் கத்தி சண்டை கற்றுக் கொடுக்கும்போது நான் கத்தி அப்படியே வரும், சமராய் கத்தி நீட்டு, அது ஜப்பான் கத்தி. அந்த கத்தி ஃபைட் எடுக்கும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. சரண் சார் வந்து பயப்படுறாரு, எப்படி பற்றுபோது ரஜினி மேலே பற்றுபோது அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுவார். அந்த ஃபைட்டெல்லாம் முதலாளிங்க வந்து பார்ப்பாங்கன்னா செய்யக்கூடிய ஃபைட்டு, ரஜினிக்கு எடுக்கக்கூடிய வித்தியாசமான ஃபைட், ஒவ்வொரு படத்தில் ஒரு வித்தியாசம். அதில் அவருக்கு அந்த கத்தி அப்படி வரணும், அப்படியே கழுத்தில் போகணும், பார்த்தா கழுத்து வெட்டிட்ட மாதிரியே தெரியும் உங்களுக்கு எல்லோரும் கேமராவில். ஆனால் அவ்வளோ ஷார்ப்பாக செஞ்சு காட்டுவேன், அவ்வளோ ஷார்ப்பாக போவேன் நான். அப்படிலாம் செஞ்சு காட்டினா அந்த வில்லனால் செய்ய முடியல, அவருக்கு அந்த 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 அழகு வரல. அதனால் அவரே வருத்தப்பட்டுக்கிட்டு அவர் பாட்டு ஒரு பாஷையில் தெலுங்கு பாஷை திட்டிக்குவார். அப்போ அப்போ தான் ரஜினிகாந்த் என்னை வெளியில் கூப்பிட்டு லைட் பண்ணிருக்காங்க. ரஜினி கூப்பிட்டு, மாசஜி இவ்வளோ சிறப்பாக நீங்கள் காட்டுறீங்க, இவ்வளோ நல்லா செய்கிறீங்க, ஏன் நீங்கள் பாம்பேயில் ஒரு அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கூடாது, நீ நான் அதுக்கு வேண்டி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். வாகினி 8வது ஃப்ளோராண்ட உக்காந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் சொன்னார். அப்படி ஒரு பண்புள்ளவர், நான் செய்யக்கூடிய வித்தைகளை அப்படியே ஊர்ந்து கவனிப்பார், ஊர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த ரஜினி சார் என்னை பாம்பேக்கு வர சொன்னேன். எல்லாமே அவர் ஆஃபீஸ் எடுத்து கொடுக்குற சொன்னார். நீ பாம்பேயில் இருக்கணும், இப்படிலாம் பாம்பே படங்கள்லாம் ஓஹோன்னு போயிடுச்சு எனக்கு சண்டை காட்சியெல்லாம் எடுத்து, இனிமேல் ஏன் நீ பாம்பேயில் இருக்கக்கூடாதுன்னு கேட்ட ஒரு ரஜினி சார். வேறு யாரும் என்னை அப்படி கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் தன் இதயத்திலிருந்து சொல்லி கூப்பிட்டு, நீ வா பாம்பே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு பண்புள்ளவர், பண்புள்ளவர், ஒரு தெய்வம் அவர். அவரை நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரஜினி சார் அவ்வளோ ஒரு சிறந்த, ஒரு சிறந்த நடிகர். வணக்கம். சில வருடங்களிலே வேறு மாதிரி ஆகிடுவாங்க ஆர்டிஸ்ட், கனம் ஆகிடுவாங்க, இல்லை வேறு மாதிரி நொந்து போன மாதிரி இருப்பாங்க. ஒரு பழைய மாதிரி நடிகர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லா நடிகர்களும் பாருங்கள், நீங்கள் நான் 55 வருஷம் சினிமா உலகத்தில் இருந்தேன். 1959 வந்தேன், தாமரைக்குளம் என்ற படத்தில் என்னை நடிக்க வச்சார். பெரிய நடிகர், பெரிய சிறந்த நடிகர், பெரியவர் எம்ஆர் ராதா, அவருக்கு ரைட் ஹேண்டா பக்கத்தில் என்னை நடிக்க வச்சார் முக்தா ஸ்ரீனிவாசன். அப்போது அவர் என்ன சொல்லுவாரோ, போவேன் வெட்டுவேன் வெட்டிட்டு வந்துடுவேன், ஆளுங்களை அடி, அந்த நூதனமாக அந்த காலத்திலே செஞ்ச 1959 நூதனமாக ஒரு சின்ன பயிட்டை செஞ்சு கேட்டேன். அவர் எம்எல்ஏ ஆசை வந்துடுச்சு. நான் 1900 பல நடிகர்களை பார்த்தேன், பல நடிகர்களுக்கும் நான் சண்டை காட்சிகளை எடுத்திருக்கேன், பல ஹீரோக்களுக்கு, பல வில்லன்களுக்கு, பல ஹீரோனிகளுக்கு நான் சண்டை காட்சி எடுத்திருக்கேன். ஆனால் அவர்கள் 2 வருடம் 3 வருடத்தில் உருவங்கள் கொஞ்சம் மாறும். ஆனால் ரஜினிக்கு இன்னைக்கும் அவருடைய உருவம் மாறவில்லை. அவர் ஒரு சிறந்த கடவுள் பக்தர், சிறந்த கலைஞர், கலை மீது அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு கலைஞர், நடிகர். அதனால் அவருடைய உடம்பு மாறவில்லை. ரஜினி பற்றி சொல்லணும்னா என்னவோ சொல்லலாம், எப்படி எப்படியோ சொல்லலாம், அவர் எப்படி எப்படியோ பாராட்டி சொல்லலாம். அவர் ஒரு தெய்வம். ரஜினி வந்து ஒரு ராகவேந்திர பக்தர். அவர்
உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். உடல் பாதிக்குமோ, அவர் வேற மாதிரி ஆயிடுவாரோன்னு எல்லா என்னுடைய தெய்வம் கலைவாணி சரஸ்வதியை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அவர் நல்லமாக இருக்கணும், நல்லா வரணும். அவர் அவ்வளோ உடல்நிலை பார்த்தாலும் ஜனங்கள் எல்லோரும் அவரை பற்றி பேசும்போதும் அவர் வரும்போது நலமாய் வரும்போது பார்த்தா அவர் எந்த விதமான மாறுதலும் சிறந்தவர். எப்போ சினிமா உலகத்துக்கு வந்தாரோ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர் நல்லவர், உடலை ரொம்ப பாதுகாக்கக்கூடியவர். கலைக்காக அவர் எப்படி இருக்கணுன்றதுக்காக அவர் அதே நிலைமையை உண்டு கொண்டு, அதாவது அதே நிலைன்னா சிறந்தவரை கனமாகக்கூடாது, வேற மாதிரி மாறக்கூடாதுன்றதுக்காக அவர் சிறந்த ஒரு பக்தர். உடம்பை பாதுகாத்து ரொம்ப அழகாக வச்சுன்னு இருக்கக்கூடிய ரஜினிகார். ரஜினிகார் ரஜினிக்கு எத்தனையோ சண்டைக்காட்சி வித விதமாக செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முரட்டுக்கால அவர் ரொம்ப பயந்துட்டார். என்ன காரணம், அவர் செய்ய பயப்பில்ல, அவர் அந்த ஃபைட்டு ட்ரெயின் மேல் செய்யறதுக்கு பயப்பில்ல. என் மகன் வந்து ஃபைட்டரு ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்துட்டார், அதில் அவருக்கு ஆபத்தாச்சு, ஒரு சுரங்கத்துக்கு கீழே உள்ளே போயிட்டார். சுரங்கம் ட்ரெயின் சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ மேலே ஃபைட் பண்ண ரஜினி அடிக்கும்போது அவர் அப்படியே கீழே விழுந்துட்டார். ஆனால் அவர் எங்கே விழுந்திருக்காருன்னா, பொட்டிக்கு ட்ரெயின் போயிட்டு இவ்வளோ காணம் மர ஏற்றுற போயிட்டு இங்கே கீழே மேலேருந்து இது உள்ளே விழுந்துட்டார். ட்ரெயின் உள்ளே போயிடுச்சு. அப்போது எல்லோரும் போய் முத்துராமன், எல்லோருமே கேமராமேன் பாபு, ரஜினிகாந்த் அப்படியே ஒரு மாதிரியான ஆயிட்டார். மாஸ்டர் அப்படின்னார் முத்துராமன். மாஸ்டர்னார், நான் ஒன்றும் நான் ஒன்றும் பயப்படல, ஆனால் நானும் ஒரு அமைதியாகிட்டேன். என்ன ஆச்சோன்னு மகன். அப்புறம் வெளியே வந்தால் ஜூடோ ராம், அவருக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்தது, இப்படி இப்படி முடியெல்லாம் போயிட்டு இருந்தது, இந்த பின்பக்கம் காலில் அடிபட்டு இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல மாதிரி அவர் வந்தார். அதில் தான் அவர் பயந்தார். அப்படி ஒருத்தருக்கு ஒன்று ஆகக்கூடாது, ஃபைட்டர்ஸுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வபக்தி உள்ள சிறந்த ஒரு நடிகர்ன்னா ரஜினியை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரஜினி. நந்தி ஹில்ஸ் பெங்களூர் மாபுரம் ஐட்டு மலை, அந்த மலை மேலே நாங்கள் ஃபைட் எடுக்க போனோம். அவர் அந்த மலை மேலே ஏறி மறுபடியும் உள்ள சுரங்கத்தில் இறங்கி வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கணும், செய்யணும். அதற்கு அந்த மலை மேலே ஏறணும். அதுக்காக நாங்கள் மிஷினரிலாம் தயார் பண்ணி அவர் கிரெயினில் தூக்குறதுக்காக ஏறுறதுக்காக அதெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தார். 3வது நாள் இது தான் செய்யணும்னு நாங்கள் செஞ்சு காட்டணும், நாங்கள் செஞ்சு காட்டணும் பார்த்தார். வேண்டாங்க, நீங்கள் ஏறுறதெல்லாம் நாங்கள் ஏறிடுறோம், கடைசியாக வரும்போது நீங்கள் மேலே வரும்போது அது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வேண்டாங்கன்னு சொன்னேன். பார்த்தார், நாங்கள் ஏறுறதெல்லாம் பார்த்தார். ஒரு முறைக்கு பார்த்தார், 2 முறை பார்த்தோம்னா, இல்லை மாஸ்டர் இது நானே ஏறுறேன், நீங்கள் எப்படி ஏறுங்களோ அதே மாதிரி எனக்கும் செய்யுங்க, நான் ஏறுறேன், ஏன் என் பயப்படுறீங்க, எதுக்காக பயப்படணும், நான் செய்கிற மாஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் ரஜினிகாந்த். செய்யவே முடியாதுங்க, பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ ஆயிட்டுங்க. சூசகம் என்னமோ காதலர்கள் போய் அங்கே மேலேருந்து விழுந்து செத்துருவாங்களாம் அந்த இடங்க, அந்த இடங்க, அந்த இடத்துல அவர் பார்த்தா நமக்கே கிளி வரும். அதில் அவர் செஞ்சிருக்காருங்க. அவரை பற்றி என்ன சொல்ல, நீங்களே சிந்திங்க, நீங்களே பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் ரஜினிகாந்த். நான் 1200 படம் பண்ணியிருக்கேன், அதுக்காக எனக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. எனக்கு ஒரு புக்கு வெளியிட்டாங்க, யார், ஏவிஎம் சரவண் சாரும் முத்துராமன், எல்லா நடிகர்களும் வந்தாங்க, நடிகர்கள் வந்தாங்க. அதில் என்னை பாராட்டி சாதனை படைத்தவர் என்று சொல்லி புக்கு வெளியிட்டாங்க. அதில் அவர் ரஜினிகாந்த் சார் என்னை பார்க்கணும், எப்படியாவது இந்த விழாவில் கலந்துங்கன்னு சொல்லி டைரக்டர் முத்துராமனுக்கு ஃபோன் பண்ணினே இருந்திருக்காரு.
அவர் வெளிநாட்டில் இருந்ததுனால எனக்கு வாழ்த்து அமைச்சார், என்னை வாழ்த்தி பல கடிதம் அனுப்பிச்சார். அந்த கடிதத்தை சரவண சாரம் முத்துராமனும் படித்தாங்க. மக்களுக்கு பல ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க என்னுடைய இது காமராஜ் அரங்கத்தில். அந்த விழாவில் எனக்கு வாழ்த்துக்கள் அமைச்சிருந்தார், அது படித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்னை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் அவர். இப்போ கபாலி படம் வெளியே ரிலீஸ் ஆக போகுது. அந்த கபாலி படம் ஓஹோன்னு போகணும். அவர் சிறந்தவராக இன்னும் நடிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி, கலைவாணி சரஸ்வதியை வாழ்த்தி கேட்டு, ராகவேந்திர சுவாமி அவர்களை வணங்குகிறேன். அவர் நலமாக வரணும். இந்த கபாலி படம் ஓஹோன்னு போகணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.